ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார். கத்தரே என் பலன், நான் எதுக்குமே நஞ்சிரே. கத்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவரே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் கூட கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம்.
இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற செய்தி பின்தொடர் பணியை செய்வது எப்படி என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம் எப்படி ஆத்மாக்களை நாம் ஆதாயம் செய்வது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ ஆத்மாக்களை நாம் ஆதாயம் செய்யும் பொழுது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் சபைக்கு வர துவங்குகிறார்கள். அப்போ அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை நாம் அப்படியே விட்டு விடாதபடிக்கு, அவங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களே, அவங்க ஆண்டவருக்குரிய காரியங்களில் அவங்க அறிந்து கொள்வாங்க, வளர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் தொடர்ந்து வளர்வதற்கு நாம் பின்தொடர்பணி செய்வது அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து நிலைநாட்டப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விதைக்கப்பட்ட விதையை குறித்து உவமையில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு விதை முளைக்குது, முளைச்சிருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் அப்படின்னு தோட்டக்காரன் வந்து அதை விட்டு விடுவது கிடையாது, தொடர்ந்து பராமரிக்கிறாங்க. அப்போ தான் அந்த விதை என்ன பண்ணுகிறது, வளர்கிறது, கனி கொடுக்கிற ஒரு கொடியாகவோ மரமாகவோ அவை மாறுகிறது. அப்போ முளைக்க வச்சது மட்டும் என்னுடைய கடமை அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை செஞ்சிட்டாங்க, அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிச்சு அப்படி இல்லை. பாருங்கள், ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு தாயாருடைய கரிசனையிலையும் கவனிப்புலையும் அந்த குழந்தை பிறக்கிறது. அப்போ பெற்றெடுத்த உடனே பெற்றெடுத்தாயிற்று, இனி என்னுடைய காரியம் அதில் எதுவும் இல்லை என்று சொல்லி ஒரு தாய் சொல்லவே முடியாது இல்லைங்களா. அதுபோல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் ஒரு மனிதனையோ ஒரு நபரையோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு நாம் உதவி செய்கிறோம். அப்போ அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள் அவர்கள் இணைக்கப்பட்டு விட்டதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்களை நம்ம உற்சாகப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தை நம்ம சொல்லணும், அவங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இதுவரைக்கும் ஆண்டவரை குறித்து அவர்கள் அறியாதவர்கள், வேதத்தை குறித்து அறிவு அவர்களுக்கு இல்லை. இப்போ தான் அவங்க படிக்க துவங்கியிருக்காங்க, இப்போ தான் ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிய துவங்கியிருக்கிறார்கள். அப்படின்னும் போது அவர்களுக்கு நாம் தொடர்ந்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவதும் பின்தொடர் பண்ணுவதும் அது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மத்தேயு 28:19-20 நம்ம வாசிக்க கேட்கும்போது நாம் அங்கே பார்க்குறோம், தேவன் எல்லாருக்கும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதை ஒரு பணியாக ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார். சொல்லியிருக்கிறார், நம்ம போய் என்ன பண்ணோம், அவர்களை சீஷர்கள் ஆக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அநேகரையும் நாம் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ சீஷர் ஆக்கிறது என்பது அவர்கள் குழந்தையாய் பிறந்து அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சிக்கு கடந்து வர வேண்டும். அது வரைக்கும் நாம் அவர்களுக்கு பின்தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை தானே காரியங்களை செய்து கொள்வதற்கு சில வருடங்கள் ஆகிறது இல்லைங்களா. அப்போ அந்த நேரத்தில் எப்படி பெற்றோர் அந்த குழந்தையை கரிசனையாய் கவனித்து அந்த முதிர்ச்சிக்குள்ளே வர வரைக்கும் அவங்க நடத்துகிறாங்களோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கவனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை நாம் கொடுக்கணும், வார்த்தையை நாம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பலனடைய முடியும், அப்போ தான் அவங்க வளர முடியும். ஆகையால் ஒரு பெற்றோராக, ஆவிக்குரிய பெற்றோராக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த மத்தேயு 28 நம்ம பார்க்குற காரியம், இந்த பொறுப்பு எல்லாருக்கும் உடையது. இதை செய்வதற்கு ஒரு விசேஷித்த அலை போல விசேஷித்த அபிஷேகமோ கிருபையோ தேவை கிடையாது. தேவன் சொல்கிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. நாம் ஆகையால் ரட்சிப்புக்குள்ளே மனிதர்களை கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் அவர்களை ஸ்திரப்படுத்துவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒன்று தெஸ்லோனிக்கர் புத்தகத்திலிருந்து சில குறிப்புகளை நாம் இன்றைக்கி பார்த்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எப்படி நாம் கரிசனை காமிப்பது, எப்படி நாம் பின்தொடர்பணி செய்வது என்பதை நாம் பார்த்து நாம் இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது 1 Thessalonians 2:11-12 நாம் வாசிக்க கேட்கலாம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல
நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், பவுல் என்ன பண்ணுறார், ஒரு தகப்பனின் ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணுகிறார், அவர் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் அவங்க உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்திருப்பாங்க, பாரம்பரியத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, அவங்க வாழ்ந்த விதமும் வேதத்துக்குரிய காரியமும் முரணானதாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் வேதம் என்ன சொல்லுகிறது, வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும், அவர்களை உற்சாகப்படுத்துவதும், விசுவாசத்தில் பலப்படுத்துவதும், அவர்களுக்கு புத்தி சொல்வதும் அவசியமாக இருக்கு. ஒரு தகப்பன் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு சரியான பாதையில் நடத்துகிற ஒரு தகப்பன் ஆக இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம் எந்த படிப்பை படிக்கணும், எது என் மகனுக்கு சிறந்தது, எது அவனுக்கு முடியும் என்று சொல்லி ஒரு உலக தகப்பன் தன்னுடைய மகனுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார். அதே போல தான் பவுல் அந்த தெஸலோனிக்கிய மக்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் இந்த வசனத்திலேருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் நாமும் கூட என்ன பண்ணணும், அப்படியாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இன்னும் என்ன பண்ணணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாரிடத்துல பழகணும், யாரிடத்துல இருக்க நட்பை விட்டுவிட வேண்டும், எந்தெந்த உலக காரியங்களை இனி நான் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட காரியங்களை இனி நான் ஈடுபடக்கூடாது என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படியாக ஒரு தகப்பனுடைய அன்போடு கூட, அவர்களை கரிசனையோடு கூட நாம் என்ன பண்ண வேண்டும், வழிநடத்தும் போது அவர்கள் அதை கற்றுக்கொண்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் ஸ்திரப்படுவதற்கு நிச்சயமாய் அது உதவியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:7 நாம் வாசிக்கலாம். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. தாயை போல பச்சமாய் நடந்து கொண்டோம் என்று பவுல் சொல்கிறார். இப்போ பாருங்கள், அந்த தேவை, ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை அறிந்து பக்கத்திலே இருந்து கவனித்து கரிசனையாக பார்க்குற தாயை போல பவுல் தெசலோனிக்கிய மக்களுக்கு இருந்ததாக இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன செய்கிறாங்களோ அதே போல் அந்த ஆவியில் பிறந்த அந்த குழந்தையை கரிசனையோடு, அவர்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து, அவளோடு கூட இருந்து நேரத்தை செலவு பண்ணி, அவர்களுக்காக நாம் ஜெபித்து, அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து போஷித்து, அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை ஒரு தாயை போல தேற்றி நடத்துவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்படியாக தான் பவுல் அந்த தெஸலோனிக்கிய ஜனங்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து அவர்களை வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கூட இன்றைக்கி தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பு ஆவிக்குரிய தகப்பன் மாறாகவும் ஆவிக்குரிய தாய் மாறாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இப்போ உலகத்தில் பாருங்கள், எல்லாருமே தகப்பன் தாய் என்ற ஸ்தானத்துக்குள்ளே கடந்து வராங்க. சிலர் தான் அந்த ஸ்தானத்துக்குள்ளே கடந்து வராதபடிக்கு தங்கள் வாழ்க்கையில் சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது தேவன் நியமித்தது ஒரு குடும்பத்தை தேவன் நியமித்திருக்கிறார். தகப்பன் தாய் பிள்ளைகள் என்று தேவன் உருவாக்கியிருக்கிறார். அப்போ அதே போல தான் ஆவிக்குரிய குடும்பத்திலும் தகப்பன் தாய் பிள்ளைகள் என்ற உறவு உண்டு. அப்போ இங்கே பார்க்குறோம் ஒரு தகப்பனாக அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒரு தாயாக அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக தாய் உள்ளத்தோடு, தாய் அன்போடு, தகப்பன் உள்ளத்தோடு, தகப்பனுடைய அன்போடு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த புதிதாய் பிறந்த ஆவியில் பிறந்த குழந்தைகளுக்கு நாம் செய்வோம் என்றால் அவர்கள் பலனடைந்து, அவர்கள் ஸ்திரப்பட்டு, அவர்கள் உறுதியாய் ஆண்டவருக்குள்ளே நின்று, அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தேவன் அவர்களை உருமாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நம்முடைய பிரயாசம் மிகவும் அவசியமாக இருக்குது. இப்போ நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா என்ன, என் பெற்றோர் அந்த வயசில் வளர்த்தாங்க. அதே போல தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவையான காரியங்களை உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்தார்கள். அப்போ பெற்றோருடைய ஸ்தானத்திலிருந்து சிலர் உங்களுக்கு செய்திருக்கலாம். அப்போ அப்படியாக
ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஆவிக்குரிய வழிகாட்டுகிற போதகர்களையும் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் தேவன் கொண்டு இந்த நாளில் என்னை உருவாக்கி இருக்கிறார், அதே மாதிரி உங்களை உருவாக்கி இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ அப்படியாக உருவாக்கப்பட்ட நாம் மற்றவர்களை அப்படியாக உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒருத்தங்க ஆறுதல் படுத்தி நம்ம தேவனுடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இது பிடிக்காது என்று சொல்லி காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை எப்படி வழி நடத்தி நம்மளை இந்த நாளில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரனுள்ள ஒரு மெச்சூர் வாழ்க்கைக்குள்ளே நம்ம நடத்தியிருக்கிறாங்களோ அதுபோல் நாமும் மற்றவர்களை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இங்கே நம்ம பார்க்குறோம், ரட்சிப்பை கொடுத்தது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்தது மட்டுமல்ல, எங்களை ஜீவனையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். அப்படின்னா எதனாலன்னு பார்க்கும்போது நான் உங்களை நேசிக்கிறபடியினால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ அந்த அன்பு தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய ரட்சிப்பையும் அவர்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, இங்கே பார்க்குறோம் ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாக இருந்தது என்று சொல்லி. அப்படின்னா ஜீவ காலமெல்லாம் ஜீவன் இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்வோம், நம்முடைய பலன் இருக்குது, நமக்கு நேரம் இருக்குது, நாம் உழைக்கிறோம், நாம் செயல்படுகிறோம், பேசுகிறோம். அப்போ ஜீவனையே நான் கொடுக்குறேன் அப்படின்னா நாம் அந்த ஜீவ காலத்தில் நமக்கு இருக்கிற தேவன் கொடுத்துருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்காக செலவழிக்க நான் முன் வந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படியாக தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். எதற்காக? மற்றவர்களை பலப்படுத்த, மற்றவர்களை ஸ்திரப்படுத்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை ஒரு முதிர்ச்சியின் காலகட்டத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்காக தேவன் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஜீவனை, அவர் கொடுத்த பலனை, அவர் கொடுத்த நேரத்தை அவருக்காக நம்ம செலவிடுவோம் என்றால் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி இல்லாதவர்களை நாம் முதிர்ச்சிக்கு கொண்டு வர நம்ம செயல்படுவோம் என்றால் நிச்சயமாய் தேவன் அந்த பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தெசலோனிக்கிய புத்தகத்திலிருந்து பவுல் அவர் பின்தொடர் பணி செய்வதற்கு நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:6-9 நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, ஏனெனில் அவர்கள்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியன் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இங்கே வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற காரியம், அங்கே ஒரு கடுமையான சூழ்நிலைகள் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலையும் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இந்த ஊழியத்தின் நோக்கம் என்ன, பின்தொடர் பணியின் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அங்கே அப்படியாக உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்காக தான் நம்முடைய உதவி அவசியமாக இருக்கிறது. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க என்பதோடு நாம் விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து அவங்க அந்த உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து அவர்கள் கடந்து முன்னேறி செல்ல வேண்டும். அந்த உபத்திரவம் அவர்களை அழித்து விடக்கூடாது, அந்த உபத்திரவம் அவங்களை நெருக்கி பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தான் நாம் தொடர்ந்து அந்த பின்தொடர் பணியை செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்குறோம் உபத்திரவத்தை அவங்க தாண்டி வந்தது மாத்திரமல்ல, அங்கே விக்கிரக ஆராதனை விட்டு அவர்கள் வந்தார்கள். அப்போ அந்த காரியத்திலிருந்து அவங்க விடுபட்டு வந்ததுனால தொடர்ந்து அவர்கள் உறுதியாய் நிற்பதற்கு பின்தொடர் பணி அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சத்துருவின் பிடியிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு, சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ஜெயிலில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா தெரியாமல் தப்பித்து வருகிறவங்களை என்ன பண்ணுறாங்க, போலீஸ் மீண்டுமாய்
தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் சிறையில் போடணும்னு தான் பார்க்குறான் இல்லைங்களா. திருடர்கள் அப்படி தப்பித்து போகும்போது அவர்கள் தவறு பண்ணி சிறையில் இருந்து அவங்க அப்படி ஓடி போகிறாங்க, அவங்களை பிடிச்சி போடுறாங்க. அதே போல தான் சத்ருவானவன் தப்பு பண்ணுறாங்களோ பண்ணலையோ எல்லாரையும் என்ன பண்ணுறான், சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லாமே நம்ம தவறு பண்ணி தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், தப்பு பண்ண நம்மை மீட்கும்படியாக. ஆகையால் இந்த நேரத்தில் அப்படியாக அப்படி தப்பித்து வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களை பிசாசு என்ன பண்ணுறான், எப்படியாவது மீண்டும் சிறையில் கொண்டு போய் போட வேண்டும் என்று அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். அப்போ தனிமையாக அவங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த போராட்டத்தில் வெற்றியை காண முடியாது. மீண்டுமாய் அந்த காரியங்கள், விக்கிரகத்துக்குரிய காரியங்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் அதில் அவர்கள் நிலைத்து நிற்க நம்முடைய உதவி அவசியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒருத்தங்க அப்படி தப்பித்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அவசியம். இல்லையென்றால் மீண்டுமாய் அங்கே அவர்கள் திரும்பவும் அந்த சிறையிருப்புக்குள்ளே போய் சேர்ந்து விடுவார்கள். ஆகையால் அந்த ஒரு பாதுகாப்பை நாம் கொடுக்கும்படியாக நாம் செயல்பட இந்த பின்தொடர்பணி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனால் அவங்க எடுத்த தீர்மானத்தில் அவங்க உறுதியாய் நின்று அந்த காரியத்திலிருந்து முற்றிலுமாய் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய முதிர்ச்சி அவங்களுக்குள்ளே கடந்து வரும்போது, அதுக்கப்புறம் முதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்முடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரோடு அவங்க கரத்தை பிடித்து ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது வரைக்கும் எப்படி பிள்ளைகளை நம்ம கரம் பிடிச்சி நடக்க சொல்லித்தரோமோ அதுபோல் அவங்களா நடக்க கற்றுக்கிற வரைக்கும் நம்முடைய உதவி அந்த சிறு குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கிறது. அதுபோல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனிடத்துலேருந்து நேராக அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தில் அவங்க ஸ்திரப்பட்டு பலனடையும் வரைக்கும் நம்முடைய உதவி அவசியமாக இருக்கிறது. சில நேரத்தில் அந்த பிள்ளைங்க பாருங்கள், கொஞ்ச நேரம் நடப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களால் நடக்க முடியாது. அப்போ உதவி அங்கு தேவை. அதுபோல் தான் ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி அவ்வளோதான் அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நம்ம நினைக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க முழுமையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் கூடவே இருந்து கரிசனையாய் அவர்களை வழி நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து அவங்களோட தொடர்பில் இருக்கணும். அவங்க சரியான பாதையில் போகிறாங்களா என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:12 நாம் வாசிக்க கேட்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:2-3 நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தெய்வ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இங்கே நம்ம பார்க்குறோம், முதல்ல நம்ம பார்த்தோம் உபத்திரவத்தில் இருந்து அவங்கள பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னொரு காரியம் பார்க்குறோம், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க புத்திமதிகளை சொல்லும்படியாக தீமோத்தேயுவை அனுப்புகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இரண்டாவது காரியம், அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக, அவர்கள் விசுவாசம் தளர்ந்து போய்விடாதபடிக்கு, அவர்கள் விசுவாசத்தில் அவங்க குறைந்து போய்விடாதபடிக்கு, இல்லை விசுவாசத்தில் ஒரு சந்தேகம் வந்து விடாதபடிக்கு அவர்களை தொடர்ந்து நாம் பின்தொடர்ந்து அவர்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் நாம் பின்தொடர்பதற்கு இரண்டாவது நோக்கம், அவர்கள் விசுவாசத்தில் அவர்களை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் அவர்களுக்கு பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதே 3:13 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இங்கே நம்ம பார்க்குற 3வது காரியம், அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிற அனுபவம் அல்ல.
கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நாம் செயல்பட வேண்டும். அப்போ நாம் பிழைத்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிரயாசம் வீணாக போவது இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ நாம் எடுக்கிற பிரயாசம் கடைசி வரைக்கும் நம்ம பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கடைசி வரைக்கும் அவர்கள் நிலை நிற்க அது உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறோம், பரிசுத்தமாய் அவர்கள் தேவன் வருகையில் காணப்பட. அப்போ அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அதற்காக நம்ம ஆலோசனை கொடுக்கணும், அதற்காக நம்ம பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும். ஸோ இவைகள் தான் நோக்கமாக இருக்கிறது, ஏன் நம்ம பின்தொடர் பணி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த நான்கு காரியங்களை நாம் பார்க்குறோம். உபத்திரத்தின் மத்தியில் அவங்க விழுந்து போய்விடக்கூடாது. ரெண்டாவது, விசுவாசத்தில் அவங்க பலனடைய வேண்டும். மூன்றாவது, கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணும், நிலை நிற்க வேண்டும். நான்காவது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அழைத்ததுக்கப்புறம் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அவரை போல அனுதினமும் நாம் மாறிக்கொண்டே வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் அந்த பாதையில் அவர்களை நடத்துவதற்கு நாம் பின்தொடர் பணி பண்ணுவது அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, பின்தொடர் பணி பண்ணுவதற்கு நமக்கு தேவையான மனப்பான்மைகள் என்னென்ன என்று சொல்லி சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:3-6 நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வாசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. இங்கே நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்கிறார், நாங்கள் வந்து உத்தமமாய் தேவனுக்காக ஊழியம் செய்தோம். ஒரு மனிதனுடைய ஒரு முகதாட்சணைக்காக அல்ல, தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்தோம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். கபடு இல்லை, கவர்கிற அந்த எண்ணம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் பாரமாக இல்லை, நாங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம், அவரை சார்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நாங்கள் ஒரு பாரமாக இல்லாதபடிக்கு, இல்லை பொருளாசை உள்ளவர்களாக நாங்கள் இராதபடிக்கு, நியாயமாயும் நாங்கள் உத்தமமாயும் இருக்கிறதை நீங்களே பார்க்குறீங்க என்று சொல்லி பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆகையால் நம்முடைய பிரயாசம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆதாயத்துக்காக நம்முடைய ஊழியம் இருக்கக்கூடாது, ஒரு ஆதாயத்துக்காக அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது. நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதை அறிந்து நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்வோம்னா நாம் சோர்ந்து போவோம். ஆனால் நாம் எதிர்பார்க்க வேண்டியது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான். தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு தேவையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபைகளை நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆகையால் அவருக்கு உண்மையாக, அவர் முகத்துக்கு முன்பாக உத்தமமாய் நாம் நடந்து கொள்வதை இந்த ஊழியத்தை செய்கிற நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 10 நம்ம வாசிக்க கேட்கலாம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பார்க்குறோம், பிழையின்மையாய் நடந்து கொண்டதுக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இப்போ நம்முடைய ஊழியம் தேவனுக்கு முன்பாகவும் நாம் உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும், மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் பிழையற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியாக இந்த ஊழியத்தை செய்யும்போது அதன் பலனை நிச்சயமாய் நாம் காண முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், அதே அதிகாரம் 7:8-11 நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம்.
மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இங்கே நம்ம பார்க்கிற காரியம், நாம் அங்கே எப்படி மற்றவர்களுக்கு ஒரு பாரமாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள், வாங்குகிறவர்களாக அல்ல. அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அப்படி ஒரு சாட்சியாக அவர் வாழ்ந்தது நிமித்தம் அந்த இவர் வழி நடத்தினவர்களும் அதை போலவே வாழ தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் நம்முடைய நேரத்தை. எப்படி ஒரு தாய் வந்து சாக்ரிஃபிஷியலாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பலனையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்காக கொடுக்கறது போல நம்ம பார்க்குறோம். பவுல் அந்த ஆத்து மக்களுக்காக தன்னையே கொடுத்ததை அவர் அங்கே வெளிப்படுத்தி காமிக்கிறார். அது மட்டுமல்ல, பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தவில்லை, தானே பிரயாசப்பட்டு தானே சம்பாதித்து அதில் வருகிற அந்த சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் செலவழித்து அதை பயன்படுத்தி ஊழியத்தை செய்து அப்படியாக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கொடுக்க நாம் மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய பலனை கொடுக்கணும், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கணும், ஊழியம் செய்வர்கள் கொடுக்கணும், நாம் அதை கொடுத்து மற்றவர்களை பலப்படுத்தணும். அப்போ எதிர்பார்க்கிறவர்களாய் அல்ல, கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம், அதே 2:17-20 நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். இங்கே நம்ம பார்க்குற காரியம், பவுளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்படியாக இவர்களை சந்திக்க வேண்டும் என்று பிரயாசம் எடுத்தாலும் பலவிதமான தடைகளை சத்ருவானவன் கொண்டு வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனாலும் அவர் தளர்ந்து போகவில்லை. இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தீமோத்தேயுவை அனுப்பினார். கடிதங்கள் மூலமாக பவுல் அங்கே தொடர்பு கொள்கிறார். தொடர்ந்து என்ன தடை வந்தாலும், ஒருவேளை நேராக வர முடியலனாலும், எப்படியாவது இவர்களை அவர் ஸ்திரப்படுத்த வேண்டும். அவர்கள் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை ஆண்டவர் வரும்போது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது அங்கே அந்த சந்தோஷத்தில், அந்த கலிக்கூறுதலை இவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாரம் இவரை உந்தி தள்ளியதை நாம் பார்க்கிறோம். நம்ம பாருங்கள், சில நேரத்தில் நம்ம நேராக பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னா நம்ம விட்டுறக்கூடாது. பவுளை போல் நம்ம என்ன பண்ணும், எப்படியோ நாம் சொல்ல வேண்டியதை நாம் சொல்ல வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டியதை நாம் அவர்களுக்கு வார்த்தைகளை அனுப்ப வேண்டும். ஏதோ ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து அவர்களை தினமும், இல்லைனா அவர்களை நாம் உறுதிப்படுத்த, அவர்களை ஸ்திரப்படுத்த நாம் செயல்பட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி செஞ்சிட்டேன், அன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படி இல்லை, தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஆனால் தடைகள் வரும், சத்ருவானவன் அதற்கு எதிர்த்து நிற்பான். அதையும் தாண்டி செய்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, ஜனங்களை உறுதிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தடை வந்துருச்சு, நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல அப்படி நம்ம விட்டுவிடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் தினமும் ஜெபித்து அவர்களுக்காக நாம் செயல்படும் போது நிச்சயமாய் தேவன் அவர்களை, கிறிஸ்து வருகிற நாளில் அவர்களும் அந்த பங்கை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிற காரியம், 1 Thessalonians 5:23-24 நாம் வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
இங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே பவுல் விசுவாசத்தில் தளர்ந்து போகவே இல்லை. அப்போ தேவன் அழைத்தவர், உண்மையுள்ளவர் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்முடைய ஊழியத்துக்கு தடை வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, சோர்ந்து போகிற காரியங்கள் வரும் பொழுது, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் என்றால், தொடர்ந்து நம்முடைய பணியை செய்ய, தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் நமக்கு காணப்பட வேண்டிய மனப்பான்மை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், அவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார் என்று சொல்லி அவர்களை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை நாம் கொடுக்க முடியும். ஆகையால் சோர்ந்து போகாமல் நம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள் என்றால், உங்களை பின்பற்றுகிறவர்களும் அவர்களும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் பலனடைந்து கடைசி நாள் வரைக்கும் அவர்களும் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்து தேவனைப் போல மாறி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போகாத போது நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாய் நாம் இருந்து அவர்களை பலப்படுத்தும் போது அவர்களும் அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது இந்த மனப்பான்மைகள் நமக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், இதை எப்படி நாம் செய்ய வேண்டும், இதை செய்வதற்கான வழிமுறைகளை, சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:2 நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. நம்ம பார்க்குறோம், அப்படியாக அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அவருடைய காரியங்கள், அவங்க என்னென்ன காரியத்தில் அவங்க வளர்ந்து வருகிறார்கள் என்பதை அறிந்து, இன்னும் என்னென்ன காரியத்தில் அவங்க வளர வேண்டும் என்பதை அறிந்து, அவர்களுக்காக எப்பொழுதும் ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும். ஆகையால் நம்முடைய பிரயாசம் அல்ல, நம் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜெபித்து நாம் செயல்படும் போது அதில் நம்ம வல்லமையான ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆகையால் இங்கே பார்க்குறோம், அப்படியாக நாம் என்ன செய்யணும், அவர்களுடைய காரியங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை ஜெபத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இன்னும் அவங்க இருக்கிற அந்த நற்கிரியைகளில் அவர்கள் வளர்வார்கள், இன்னும் மாற வேண்டிய காரியங்களை தேவன் அவர்களை மாற்றி அமைப்பார், அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஸ்திரப்படுத்துவார். அதற்கு முக்கியமாக தேவையானது, நாம் ஜெபத்தில் அவர்களை நினைவு கூற வேண்டும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:10 நம்ம வாசிக்கலாம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. இங்கே நம்ம பார்க்குறோம், இரவும் பகலும் அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஒரு டீம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதில் தான் அவங்க அந்த சூழ்நிலையை கடந்து வருவதுக்கு பலன் அவங்களுக்கு உண்டாகிறது. ஆகையால் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2வதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், 1 தெசலோனிக்கேயர் 1:5 நம்ம வாசிக்க கேட்கலாம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ இங்கே நம்ம பார்க்குற காரியம், அங்கே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அங்கே பவுல் வாழ்ந்ததாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் ஒருத்தங்களை வழி நடத்தணும் அப்படின்னா நம்ம வழிகாட்டியாக இருக்கணும், நாம் அதை வாழ்ந்து காமிக்க வேண்டும். அப்போ தைரியமாக பவுல் சொல்கிறார், நாங்கள் சொன்ன காரியத்தை நாங்கள் வாழ்ந்து காமித்தோம். அப்போ அதுபோல தான் நாமும் ஒரு உதாரணமாக, ஒரு சாட்சியாக, ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும்.
அதே தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று தெசலோனிக்கேயர் 2:10 மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாங்கள் சாட்சியாக இருந்தோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அப்போ நமக்கு தேவை சாட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு வழிகாட்டுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 3வது நாம் பார்க்கிற காரியம் 2:12-13 வாசிக்கலாம். பின்பாக 4:1 நாம் வாசிக்கலாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். இங்கே இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாக, சரியான திசை எது என்று கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படியாக அவர்கள் முன்னேறி செல்லும்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் துதியையும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அப்படியாக நாம் தேவனுக்கு கனத்தை கொடுத்து நாம் அவரை துதித்து அவர் செய்த நன்மைகளை நம்ம நினச்சி நாம் ஜெபித்த காரியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கும்போது நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அவங்க செயல்படுத்தி வெற்றியை காணும்போது தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படியாக ஒரு தேவைப்படுகிற நேரத்தில் சரியான நேரத்தில் ஒரு உதவியை, ஒரு புத்திமதியை, ஒரு ஆலோசனையை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியாக சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை நாம் பேசும்போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய பலனை அவங்க வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிற காரியம் 3:1-3 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தீனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தெய்வ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்போ இங்கே நம்ம பார்க்குற காரியம், அங்கே உபத்திரவங்கள் உண்டு. நம் ஊழியத்தை செய்யும்போது உபத்திரவங்கள் வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் அங்கே இருந்துச்சு. பாருங்கள் அப்படியாக அந்த உபத்திரவத்தை சகிக்க, இது நான் சகிக்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த உபத்திரத்தை கொடுத்துருக்கிறார், இதை நான் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம் உறுதியாக நம்முடைய மனதில் நினைக்கும் போது நிச்சயமாக இந்த உபத்திரவத்தை கடந்து வர தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உபத்திரவங்கள் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இப்போ ஊழியத்தை செய்யும்போது இன்னும் அதிகமான உபத்திரவம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆனாலும் உபத்திரவத்தை அவர்கள் நினைவு கூறவில்லை. தேவன் செய்த நன்மையை, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று நினைவு கூர்ந்து நன்றி சொன்னார்கள் என்று சொல்லி முந்தின வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய பாடுகள் மீது நம்முடைய பார்வை இராதபடிக்கு தேவன் செய்த நன்மைகள் மீது நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துவோம் என்றால் பாடுகள் மத்தியிலையும் நிலைத்து நின்று ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். அப்படியாக நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்களுக்கு வைக்கும்போது, நாம் பாடு அனுபவிக்கிறதை அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ளும்போது, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடு வரும்போது அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தாரே, அவர்களுக்கு உதவி செய்தாரே, அவர்களுக்கு அந்த காரியத்திலிருந்து மீண்டு வர தேவன் அருள் புரிந்தாரே, அப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும். அதன் மூலமாக அவர்களும் அந்த சூழ்நிலையை, உபத்திரவத்தை கடந்து வர தேவன் அவர்களையும் பலப்படுத்துவார். உங்களை சாட்சியாக அவர் நிற்க வைக்கிறார்.
ஆகையால் இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். பின்தொடர் பணியில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், எதற்காக நாம் பின்தொடர் பணி செய்கிறோம், எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இதனால் கற்றுக்கொண்டோம். ஆகையால் இதை நாம் செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை நோக்கி இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பின்தொடர் பணி செய்வதற்கு அப்பா என்ன காரணம், ஏன் நாங்கள் செய்யணும் என்று நீ கற்றுக் கொடுத்தீ, எப்படி செய்யணும் என்பதை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் செயல்படுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அப்படியாக கத்தாவே நாங்கள் வழி நடத்துகிறவர்களை விட்டுவிடாதபடிக்கு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியான அப்பா ஒரு ஸ்தானத்தை அடையும் வரைக்கும் நாங்கள் பின்தொடர் பணி செய்யத்தக்கதாக எங்களை நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய வார்த்தை கொண்டு கத்தவங்களை வழி நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக எங்களை கத்தாவை நீர் பயன்படுத்துவீராக. எங்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வழிகாட்டியாய் சாட்சியாய் இருந்து அப்பா அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி புத்திமதிகளை சொல்லி உமக்குள்ள வேறுன்ற அப்பா நீர் எங்களை பயன்படுத்துவீராக என்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். காட் பிளெஸ் யூ.